லேசர் லைபோசெக்ஷன் அப்படின்னா என்ன? இந்த லேசர் லைபோசெக்ஷன் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சென்டர், கோயம்புத்தூர். பொதுவாகவே நம்ம லைபோசெக்ஷன் அப்படின்னு நமக்கு என்னன்னு தெரியும். லைப்போனா கொழுப்பு, செக்ஷன்னா உறிஞ்செடுக்கிறது. ஒரு சில இடங்களில் தங்கியிருக்கிற ஃபேட்டை, தோலுக்கு அடியில் தங்கியிருக்கிற அந்த எக்ஸஸ் கொழுப்பை கரைச்செடுக்கிற ப்ராசஸ் தான் லைபோசெக்ஷன். ஸோ இதில் இப்போ லேசர் கதிர்வீச்சு மூலம் லேட்டஸ்ட்டாக சேர்ந்து பண்ணுறங்காட்டி நிறைய நன்மைகள் வருது, நிறைய அட்வான்டேஜஸ் வருது. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பொதுவாக அந்த லேசர் லைபோசெக்ஷனுங்கிறது லைபோசெக்ஷன் டெக்னிக் பண்ணுற மாதிரி தான், ரெண்டு சேம் ப்ராசஸ் தான். அதாவது ஃபஸ்ட் நம்ம எங்கெங்கே ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ரெண்டாவது உங்களுக்கு எந்தெந்த இடத்த குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் தேட்டர் வச்சு தான் பண்ணுறோம். எல்லாமே ஸ்டெரைலாக பண்ணுற மாதிரி ப்ராசஸ் தான் இது. ஆனால் அந்த லைபோசெக்ஷன் பண்ணும்போது மட்டும் லேசர் ஃபைபரை வச்சு பண்ணுவோம். அந்த லேசர் ஃபைபரோட டிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த லேசர் கதிர்வீச்சு வரும். அது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் வரும். இது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜியை அங்கே ரிலீஸ் பண்ணுறது. இந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, செலக்டிவாக அந்த ஃபேட்டை மட்டும் டிசால்வ் பண்ணுறது. அப்படின்னா அந்த வேவ் லென்த் பர்டிகுலராக அந்த ஃபேட்டை மட்டும் உடச்சி விடுது, சுற்றி இருக்கிற டிஷ்யூக்கு வந்து பெருசாக டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்குது. சின்ன சின்ன நரம்பாக இருக்கட்டும், இல்லை ரத்த குழாயாக இருக்க டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கும். இது மூலமாக அந்த ஃபேட்டை கரைச்சி எடுத்து நம்ம லைபோசெக்ஷன் பண்ணுற மாதிரியே அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துருவோம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் வந்து ஒரு ஹீட் க்ரியேட் பண்ணுற மூலம் அந்த ஸ்கின்னில் கொலாஜன் ஃபார்மேஷன் கொண்டு வருது. அந்த ஸ்கின்ல கொலாஜன் ஃபார்மேஷன் வரங்காட்டி அந்த ஸ்கின் வந்து டைட் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட பெரிய நன்மையே. அதாவது பொதுவாக இப்போ ஒரு இடத்துல நிறைய ஃபேட் தங்கியிருக்கு, உதாரணத்துக்கு கிரேட் 3 கைனெகோமாஸ்டை எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபேட் மட்டும் நிறையா இருக்கிறது இல்லை, அதோடய ஷேப், ஸ்கின்னோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு பலூன்லேருந்து எப்படி காற்று எடுத்துட்டால் அந்த பலூன் கொஞ்சம் லூஸ் ஆகி தொலைதொலன்னு தெரியுதோ, அதே மாதிரி ஃபேட்டை மட்டும் உறிஞ்சி எடுக்கிறங்காட்டி இந்த கிரேட் 3 கைனெகோமாஸ்டையில் ஸ்கின் லூஸாக இருக்கும். ஒரு சிலர் நம்மகிட்ட வரும்போது என்னம்பாங்க, எனக்கு ஸ்கின் டைட்டிங் இமீடியட்டாக வேணும், என்னால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் லைபோசெக்ஷன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த லேசர்லேருந்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் எனர்ஜி ஸ்கின் டைட்டனிங் கொண்டு வர மூலம் ஃபேட்டையும் எடுத்துருது, அந்த ஸ்கின்னை டைட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு ஷேப் நல்லா வருது. அவங்க மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, டம்மி பெருசாக இருக்குது, டம்மியில் ஸ்கின் சாகினஸ் பெருசாக இருக்குன்னா அவங்களும் இந்த லேசர் லைபோசெக்ஷன் பண்ணிக்கிற மூலம் அட்வான்டேஜ் இருக்குது. மூணாவது முக்கியமான சுச்சுவேஷன், சிக்ஸ் பேக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சிக்ஸ் பேக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றவங்கக்கிட்ட என்ன விஷயம்னா, அந்த இடத்துல மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும், பட் அந்த ஃபேட் லேயர் மட்டும் இருந்து அது வெளியில் தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக எங்கெங்கே அந்த கார்விங் வருது அந்த இடத்துல லேசர் லைபோசெக்ஷன் பண்ணுற மூலம் ஃபேட்டையும் எடுத்துருது, ஸ்கின்னு டைட்டன் ஆகிடுது, உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் ஷேப் ஈஸியாக வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த லேசர் லைபோசெக்ஷன் பண்ணிக்கிற மூலம் கட்டாயம் பயன் தரும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபேட் கம்மியாக தான் இருக்குது, ஸ்கின் குவாலிட்டி நல்லா இருக்குன்னா இது பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த லேசர் லைபோசெக்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு 30% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர், ஒரு பெரிய ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லேசர் லைபோசெக்ஷனுக்கு அந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும், ஒரு சிலருக்கு கட்டாயம் அது பண்ணிக்கிற மூலம் நிறைய அட்வான்டேஜஸ் வருது. நன்றி, வணக்கம்.